நான் ஃபியூச்சர் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நல்லா படிங்க. ஃபஸ்ட்டு முக்கியமாக கான்ஃபிடெண்ட்டாக படிங்க. எந்த இதுலேயும் ஹோப்பை விட்டுறவே விட்டுறாதீங்க. நல்ல இன்ட்ரெஸ்டோடு படிங்க. அதாவது ஒன்லி படிப்பு மட்டும் இல்லாமல் அந்த படிப்பை எப்படி டிஃப்ரெண்ட்டான விதத்தில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் யோசிங்க. ஏன்னா ஒன்லி படிச்சுட்டே இருக்கிறோம், ஒன்லி எழுதிட்டே இருக்கிறோம் அப்படின்னாலும் நமக்கு போர் அடிச்சிடும், ரொம்ப நம்மளே நம்ம ஃபெயிலியராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்போம். அதனால நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நல்லா வீடியோஸ் பார்த்து படிக்கலாம், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பேசி எப்படி வந்து இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபெயிலியர்ஸ்லேருந்து கற்றுக்கோங்க. நிறைய டெஸ்ட் போடுங்க. அந்த டெஸ்ட்ல போடுற மிஸ்டேக்கு, அந்த மிஸ்டேக் தான் உங்களுக்கு வந்து அங்கே ப்ரிலிம்ஸ்லையும் மெயின்ஸ்லையும் ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால நிறைய மிஸ்டேக் பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ல இருந்து உங்களை நீங்கள் திருத்திக்கோங்க. அண்டு உங்களோட காம்படிட்டர் யாரு அப்படின்னா, அது நீங்க தான், வேற யாருமே இல்லை. இன்னொருத்தவங்க இவங்க நிறைய மார்க் எடுத்துட்டாங்க, இவங்க வந்து கம்மியான மார்க் எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒருத்தங்க கூட இன்னொருத்தங்களை நீங்க கம்பேர் பண்ணவே மாதிரிங்க. உங்களை நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் வெற்றிக்கும் ரெண்டாவது வெற்றிக்கும் எவ்வளோ கம்பேரிசன், நம்ம எவ்வளோ அளவுக்கு முன்னேறி இருக்கோம், இதுதான் நம்ம லைஃபுக்கும் தேவை, நம்மளோட இந்த டிஎன்பிஎஸ்சி ப்ராசஸ்க்கும் தேவை. ஸோ அதனால வந்து நல்லா படிங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க. எல்லாராலையும் கண்டிப்பா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும்.